வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிக்கால்ஸ் யூடியூப் சேனல். ஸ்டில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடைய பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்கானிஸ்தானும் பங்களாதேஷும் விளையாடக்கூடிய இரண்டாவது ஓடிஐ மேட்ச். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் சார்ஜா கிரவுண்டில் நடந்தது. அந்த மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ஆப்கானிஸ்தான் டீம் 234 ரன்னை டார்கெட்டாக கொடுத்துருந்தாங்க. அதை சேஸ் பண்ண முடியாமல் பங்களாதேஷ் மேட்சை லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கிருந்து ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தா மட்டும்தான் பங்களாதேஷ்னால இந்த சீரீஸை தக்க வைக்கவோ இல்லை இந்த சீரீஸை கைப்பற்றவோ முடியும். இல்லை இந்த மேட்ச் எகைன் ஆப்கானிஸ்தான் மேட்சை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சீரீஸை இவங்க கைப்பற்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகப்படியான சான்ஸாக மாறிடும். ஸோ ரொம்ப ரொம்ப க்ரூசியலான மேட்ச் தான் இந்த ரெண்டாவது ஓடிஐ மேட்ச். இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 9th November ஈவினிங் 3:30 சார்ஜா கிரிக்கெட் கிரவுண்ட் சார்ஜால தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ, உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்டஸி ஆப்ல பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்ல டியோ ஆப்ஷன், அண்ட் தென் கிராண்ட் லீக்ல எந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், டெய்லி எந்த மாதிரி டீமை ரிஸ்கா பிக் பண்ணலாம், ஸ்மால் லீக்ல எந்த மாதிரிலாம் டீமை சேஃபா பிக் பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியும், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா நீங்க மறக்காம நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல்கள் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாகவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கிருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுது அப்படின்னா சார்ஜா கிரவுண்ட்ல தான் நடக்க போகுது. சார்ஜா கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டோட்டலி பேலன்ஸ்டு சர்ஃபேஸ் தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. எந்த அளவுக்கு பேட்டிங்க்கு சாதகமா இருக்கும் அதே அளவு பவுலிங்க்கும் சாதகமா இருக்கும் அப்படிங்கிறதா சொல்ல வராங்க. அதுவும் என்ன மாதிரி டைம்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டர்ஸுக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுலர்ஸுக்கும் நல்லவே சப்போர்ட்டிவான ட்ராக் தான் சார்ஜா கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும். இந்த வென்யூல ஓவராலா 260 ஓடிஐல 136 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் மேட்சோட சேர்க்கும் போது 137 மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 226, ஹையஸ்ட் டோட்டல் அப்படிங்கும் போது பாகிஸ்தான் 364 ரன் அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் டோட்டல்ங்கும் போது இந்தியா இதே வென்யூல 54 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டையும் பறி கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி டாஸ் வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வரும்போது ஓவராலா 17 மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க. அதுல பங்களாதேஷ் 10 ஆப்கானிஸ்தான் 7 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட்னு வரும்போது பங்களாதேஷ் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருந்தாலும் இந்த சீரீஸ்னு வரும்போது ஆப்கானிஸ்தான் தான் இப்போதைக்கு கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க. அண்ட் தென் வென்யூ ரெக்கார்டுங்கும் போது லாஸ்ட் மேட்ச் 2 இன்னிங்ஸ் சேர்த்து 20 விக்கெட், ஓவராலா 19 விக்கெட்ஸ் பவுலர்ஸ்க்கு கிடைச்சிருந்தது. அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 10 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸுக்கு 9 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா விக்கெட்டுமே லாஸ்ட் மேட்ச் பறி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான் டாஸ் வின் பண்ற டீம் பேட்டிங்கை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ். அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ் அவங்களுக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டீம் ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் நீங்க என்ன ஃபேண்டசியில பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மை மாஸ்டர் 11 ஆப் ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஸ்மால் லீக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம எல்லா மேட்சுக்குமே 10,000 ரூபால இருந்து 50,000 ரூபா வரைக்கும் ஃப்ரீ கியோவே கொடுக்குறாங்க. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 30-40 MB வரப்போது. இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ற ட்ரீம் 11க்கும் மை மாஸ்டர் 11க்கும் ஸ்மால் லீக்ல எவ்வளவு வேரி ஆகுது, அதாவது ஒரு 10,000 ரூபா ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்துக்கலாமே, ரெண்டு ஸ்பாட் உள்ளதுல பிளே பண்றீங்க அப்படின்னா ட்ரீம் 11ல 5,750 ரூபா என்ட்ரி ஃபீஸ். அதுவே நீங்க மை மாஸ்டர் 11ல பிளே பண்ணும்போது 5,500 ரூபா தான். ஒரு கான்டெஸ்டுக்கு உங்களால 250 ரூபா சேவ் பண்ண முடியுது. ஒரு கான்டெஸ்டுக்கு 250 ரூபா அப்படின்னா ஒரு மேட்சுக்கு ஒரு 4 கான்டெஸ்ட்னா 1,000 ரூபா வரைக்கும் உங்களால சேவ் பண்ண முடியுது. அதுவே ஒரு நாளைக்கு ஒரு 3 மேட்ச் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிளே பண்றீங்கன்னா 3,000 ரூபா வரைக்குமே மணி சேவ் பண்ண முடியும். நல்லா யோசிங்க. அதே 10,000 ரூபா தான் அங்கேயும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், அதே 10,000 ரூபா தான் இங்கேயும், அதே ரெண்டு ஸ்பாட் தான், ஏன் என்ட்ரி ஃபீஸ்ல போய் நம்ம அதிகமா பே பண்ணணும் அப்படிங்கிற கிளவரா யோசிச்சு மூவ் ஆன் பண்ணுங்க. தப்பே கிடையாது. ஒரு 30-40 MB தான் ஸ்மால் லீக்ல பே பண்ற யூசர்ஸ் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன்.
உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்குது அப்படின்னா இதுல நீங்க கண்டினியூஸா பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஆப்ல பிளே பண்ணலாம்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சா போதும், நம்ம அமௌண்ட் ஆட் பண்றது வித்ட்ரால் பண்றது இதெல்லாம் பர்ஃபெக்டா இருந்தா போதும். அதுக்கு ரொம்ப சூட்டபிளான ஆப் தான் மை மாஸ்டர் 11 ஆப். மை மாஸ்டர் 11 ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கிருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. இன்வைட் கோட் CRICALLS. ஓகே டூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். ஆப்கானிஸ்தான் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ரக்முல்லா குர்பாஸ் அட்டல் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாங்க. அட் நம்பர் த்ரீல ரஹ்மத் ஷா, அஜ் சாகிடி, அஸ்முதுல்லா ஓமர் சாய், முகமது நபி, குல்புதீன் நைப், ரஷித் கான், ஃபசலக் ஃபருக்கி, கரோட்டி, அல்லா கசான்ஃபர், இதுதான் ஆப்கானிஸ்தான் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். இவங்க எத்தனை பவுலரோட வராங்கன்னா அல்லா கசான்ஃபர் ஒன்னு, கரோட்டி ரெண்டு, ஃபசலக் ஃபருக்கி மூணு, ரஷித் கான் நாலு, குல்புதீன் நைப் அஞ்சு, அஸ்முதுல்லா ஓமர் சாய் ஆறு, முகமது நபி ஏழு. ஓவரலா ஏழு பவுலிங் ஆப்ஷனோட வராங்க ஆப்கானிஸ்தான் டீம். இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா ரஷித் கான் பத்து ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அண்ட் தென் கசாம்ஃபர்ட் இருந்து பத்து ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபசலக் ஃபருக்கிட்ட இருந்து நம்ம பத்து ஓவர் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் முப்பது ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க இருபது ஓவர்ல அஸ்முதுல்லா ஓமர் சாய்ட்டு இருந்து ஒரு ஆறு ஓவரும், முகமது நபிட்டு இருந்து ஒரு ஆறு ஓவரும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இங்கே 42 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க எட்டு ஓவர்ல ஒரு அஞ்சு ஓவர் கரோட்டிட்டு இருந்தும், ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஓவர் குல்புதீன் நைபும் போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுதான் ஆப்கானிஸ்தான் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ அப்படியே பங்களாதேஷ் டீம் சைடு வந்துட்டோம் அப்படின்னா டன்சிங் ஹாசன் டமீமும் சௌமியா சர்க்கார் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் த்ரீல யங் ஹுசைன் சாண்டோ, அண்ட் தென் டி ஹிரிடாய், முஸ்டபீர் ரஹீம், மஹமூதுல்லா, மெஹந்தி ஹாசன் மிராஸ். மெஹந்தி ஹாசன் மிராஸோட டவுன் எப்போ வேணா மேல ப்ரொமோட் ஆகி வருவாரு. அண்ட் தென் தஸ்கின் அகமது, ரிசாக் ஹுசைன், முஸ்டபீர் ரஹ்மான், சோர்ஃபுல் இஸ்லாம், இதுதான் பங்களாதேஷ் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். இவங்க எத்தனை பவுலரோட வராங்க அப்படின்னா சோர்ஃபுல் இஸ்லாம் ஒன்னு, முஸ்டபீர் ரஹ்மான் ரெண்டு, ரிசாக் ஹுசைன் மூணு, தஸ்கின் அகமது நாலு, மெஹந்தி ஹாசன் மிராஸ் அஞ்சு, அண்ட் தென் மஹமதுல்லா ஆறு. அண்ட் தென் செவன்த் பவுலிங் ஆப்ஷன் தான் சௌமியா சர்க்கார் வச்சிருக்காங்க, ஆனால் பெருசாக யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஆறு பவுலரை தான் ட்ரை பண்ணுவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் சொன்ன அஞ்சு பவுலருமே மோஸ்ட்லி பத்து பத்து ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். இதுல மேபி யாரும் எக்ஸ்பென்சிவா போறாங்க, விக்கெட் கிடைக்கல அப்படின்னா அவங்க ஒரு ஏழு எட்டு ஓவரோட ஸ்டாப் பண்ணிட்டு பேலன்ஸ் மஹமூதுல்லாட்ட இருந்து ஒரு ரெண்டுல இருந்து அதிகப்படியா ஒரு அஞ்சு ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் பங்களாதேஷ் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ரெண்டு டீம்ல இருந்தோம் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். இந்த பர்டிகுலர் மேட்ச் எட்டெல்லாம் பாருதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், கிராண்ட் லீக்ல யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்போ கிராண்ட் லீக்காக இருக்கட்டும், ஸ்மால் லீக்காக இருக்கட்டும், யார் யாருக்கெல்லாம் நீங்கள் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் கொடுக்கணும் அப்படின்னா இந்த நாலு பிளேயர்ஸ்க்கு தான் நீங்கள் கொடுத்தாகணும். இந்த நாலு பிளேயர்ஸும் இந்த பர்டிகுலர் மேட்ச் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராக இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது இந்த நாலு பேர்த்துட்டு இருந்துமே 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஈஸியாக அவங்க 95%ல இருந்து 100% வரைக்கும் இவங்க ட்ரீம் டீம் வரதான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. இதில் ரஷித் கான் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் நல்லாவே போல் பண்ணியிருந்தாரு, பத்து ஓவர் போல் பண்றாரு. ஸோ ரெண்டு விக்கெட் போத் இன்னிங்ஸா இருந்தாலுமே இவட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஆவரேஜா. அந்த மாதிரி ரெண்டு விக்கெட் எடுத்தாலே இதுலயே 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடுறாரு. இது இல்லாம உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு நாலு ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், ஃபீல்டிங்ல அதிகமா லாங்ல நிக்கிறாரு, அதுல ஒன் ஆர் டூ கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பேட்டிங்ல உள்ள வந்தா கண்டிப்பா ஒரு 10-20 ரன் ஸ்கோர் பண்ணுவார். ஸோ எப்படினாலும் ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருவாரு ரஷித் கான். இருந்தாலும் ஆவரேஜா ஒரு 50-60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் அதிகப்படியான சான்ஸ் இருக்கு, ஒரு மஸ்ட் பிக்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் முகமது நபி, லாஸ்ட் மேட்ச் நம்ம வீடியோல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பங்களாதேஷ் டீம் வச்சிருக்காங்க. ஸோ முகமது நபி நல்லா போல் பண்ணாரு, ஒரு 3-ல இருந்து ஒரு 4 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு நம்ம நினைச்சோம். ஆனா கடைசியில அல்லா கசான்ஃபர் வந்து 6 விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாரு. இருந்தாலும் இவரை பிக் பண்ணது நமக்கு வேஸ்டா போகல. பேட்டிங்ல ஒரு 70+ ரன் ஸ்கோர் ஆடி இருந்தார், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ இதுதான் டுயல் ஆப்ஷன் இருக்க பிளேட்ட உள்ள ஒரு பெனிஃபிட். ஸோ பேட்டிங்ல ஃபிளாப் ஆனா பவுலிங்ல சக்சஸ் பண்ணிடுவாங்க, சப்போஸ் பவுலிங்ல சக்சஸ் ஃபெயிலர் ஆயிடுச்சுன்னா பேட்டிங்ல சக்சஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதனாலதான் மோஸ்ட்லி நம்ம டுயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்றோம். சேம் அதே தான் முகமது நபி 1 விக்கெட் அண்ட் தென் 20+10 இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அஸ்முதுல்லா ஓமர் சாய் லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்ல ஃபிளாப், பவுல்ல 1 விக்கெட் எடுத்திருந்தாரு, தக்க தளிச்சிட்டு இருந்தாரு. ஸோ ட்ரீம் டீம்ல வருமா வரமாட்டோமா அந்த மாதிரி ஒரு
பார்டர்லயே இருந்துட்டு இருந்தாரு. சோ இந்த பர்டிகுலர் மேட்ச் கண்டிப்பா இவர்ட்டு இருந்து நம்ம 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஒரு விக்கெட், பேட்டிங்ல கண்டிப்பா 20 பிளஸ் ரன். இந்த பர்டிகுலர் மேட்ச் அவர் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் மெகந்தி ஹாசன் மிராஸ் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய போலர். லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எதுவும் கிடைக்கல, ஆனா பேட்டிங்ல 25 பிளஸ் ரன் ஆடி கொடுத்திருந்தாரு. சேம் அதே மாதிரி 25 பிளஸ் ரன் பேட்டிங்ல ஆடிடுவாரு. பவுல்ல இந்த பர்டிகுலர் மேட்ச் 2 விக்கெட் வரைக்கும் நம்ம மெகந்திகாசன் மிராஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சோ செகண்ட் இன்னிங்ஸ்ல எல்லாம் பங்களாதேஷ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா 2-3 விக்கெட் வரைக்கும் கூட மெகந்திகாசன் மிராஸ்க்கு கிடைக்கும். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 1-2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சோ இந்த 4 பிளேயர்ஸையும் ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு 40-80% டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. சோ ரொட்டேட் பண்ணியோ இல்ல இன்னிங்ஸ் வைஸோ நான் சொல்ற மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க. இப்போ ரஹ்முதுல்லா குர்பாஸ் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் ஒரு சின்ன ஒரு மைனர் இன்ஜுரினால பேட்டிங் பெருசா ஆட முடியல. இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு 20-30 ரன் ஆடிடுவாரு. அது இல்லாம விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. 80% டீம்ல நீங்க குர்பாஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். முஸ்டபி ரஹ்மான் பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் 4 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுத்திருந்தாரு. சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 2-3 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் வரும்போது ஆவரேஜா 1-2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. சேம் அதேதான் டஸ்கின் அகமத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்றாரு அப்படின்னா 2 விக்கெட். சோ செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலுமே இவர்ட்டு வந்து நம்ம 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஸ்லோ பிச்சிலையும் நல்லா போல் பண்ணக்கூடிய போலர் தான் டஸ்கின் அகமத். போத் இன்னிங்ஸா இருந்தாலுமே சரி 80-90% டீம்ல டஸ்கின் அகமதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. முஸ்டபீர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாரு அப்படின்னா அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸும், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா லிட்டில் பிட் குறைச்ச ஒரு 60-70% டீம்ல மட்டும் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபசலக் ஃபருக்கி இப்போ ஆப்கானிஸ்தான் டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணி ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லயே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து போல் பண்ணும் போது இவட்டு நம்ம 1-1 விக்கெட் ஆவரேஜா எடுத்து கொடுத்துருவாரு. மேபி 2 விக்கெட் கிடைச்சா அப்படின்னா பிக் டிஃபரன்ஸ் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். அந்த ரிசான் ஹுசைன் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரிமே இந்த பர்டிகுலர் மேட்ச் விட்டு நம்ம 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். கண்ணை மூடிட்டு 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ரிசான் ஹுசைன். பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலுமே பேட்டிங்கும் ஒரு 15 பிளஸ் ரன் இவர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சோ பேட்டிங் பொறுத்த வரைக்கும் 2 டீம்லயுமே அச்சு சாகிடியும் யங் ஹுசைன் சாண்டல் இவங்க 2 பேருமே ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கனால இவங்க 2 பேர்த்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். சோ கண்டிப்பா இவங்க பேட்ல இருந்து ஒரு 20-35 ரன் வரைக்கும் நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். சோ அதுக்கு தகுந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த 4 பிளேயர்ஸும் இந்த பர்டிகுலர் மேட்ச் கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது இந்த 4 பிளேயர்ஸும் நம்ம ரிஸ்க் எடுத்து கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றோம், இவங்க ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ரேங்க் வைஸ் ஒரு நல்ல ரேங்க் போய் ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆப்கானிஸ்தான் டீம் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா குல்புதீன் நைபையும் முஸ்டபீர் ரஹீமுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ரெண்டு பேருமே டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது முஸ்டபீர் ரஹீம் ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பங்களாதேஷ் பேட் பண்றாங்க அப்படின்னா 35 பிளஸ் ரன் இவர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பிக் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவர் இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். இதெல்லாம் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. எப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்களோ ஆப்கானிஸ்தான் அந்த டைம்லாம் குல்புதீன் நைப் 1-2 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. இதெல்லாம சேசிங்ல வந்து பேட்டிங் ஆடும்போது கண்டிப்பா ஒரு 15-25 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆப்கானிஸ்தான் பவுல் பண்ண போறாங்க, பங்களாதேஷ் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா குல்புதீன் நைபியும் முஸ்டபீர் ரஹீமுக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஆப்கானிஸ்தான் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா அல்லா கசான்பருக்கும் டி கிரிடாய்க்கும் தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். சேசிங்ல டி கிரிடாய் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. சேசிங்ல எப்பெல்லாம் பங்களாதேஷ் பேட் பண்றாங்களோ ஆல்மோஸ்ட் நியர்லி 35 ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த மாதிரி ஒரு 35 பிளஸ் ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா பிக் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது கசான்பருக்கும் சார்ஜா கிரவுண்ட் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும், அட்வான்டேஜஸ் இருக்கு. சோ ஸ்பின்னர்ஸ்க்கு அட்வான்டேஜஸ் இருக்கும் போது செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட் வரைக்கும் இவர் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் 6 விக்கெட் எடுத்திருந்தாரு. சோ அதை அடிப்படையில மேக்ஸ் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அவரை பிக் பண்ணி பார்த்திருப்பாங்க. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்றாரு அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரிஸ்கா. சோ அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா கண்ணை முடிட்டு 80-90% டீம்ல கசான்பருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சோ இந்த 4 பிளேயர்ஸும் இந்த பர்டிகுலர் மேட்ச் ரிஸ்கா நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான சான்ஸ் இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த பிளேயர்ஸை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா பிளே பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு.
அண்ட் தென் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபுளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ரஷித் கான், மெகந்தி ஹாசன் மிராஸ், முகமது நபி இவங்க மூணு பேருமே சேஃபான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபுளா இருப்பாங்க. மேக்சிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்களதான் சேஃபா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. இதுல இன்னும் கொஞ்சம் நீங்க லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ரஹ்முல்லா குர்பாஸ், ரிசாத் ஹுசைன், அஸ்முதுல்லா ஓமர்ஸா இவங்களை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பங்களாதேஷ் போல் பண்ண போறாங்க அப்படின்னா முஸ்டபீர் ரஹ்மான ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன்ல ட்ரை பண்ணலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பங்களாதேஷ் போல் பண்ண போறாங்கன்னா மட்டும் ரிசாத் ஹுசைன் ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் இந்த பர்டிகுலர் மேட்ச் யார் மேட்சை வின் பண்ணுவாங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.